வாழைக்கால நம்ம எப்பவுமே ரெகுலரா பண்ற பஜ்ஜி வறுவலை விட்டுட்டு இந்த பியூர் சரிக்கு ஃபேமஸ் ஆன மொஃபோங்கோ செஞ்சு கொடுங்க, அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. சப்பாத்திக்கு ரைஸுக்கெல்லாம் சம காம்பினேஷனா இருக்கும், அப்படியே கூட சாப்பிட்டுலாம். அல்டிமேட் டேஸ்ட் எப்படி பண்ணுதுன்னு பாத்தலாம். வாழைக்காவை எட்ஜஸ்ட் கட் பண்ணிக்கோங்க, தோலை சீவ கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லா காயில இருந்து உரிச்சு எடுத்துக்கணும். வாழைக்காய இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணிக்கோங்க. இந்த கியூப்ஸ நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். வாழைக்காய் உள்ள வரைக்கும் நல்லா வேகணும், மேல கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும். இந்த ஸ்டேஜ்ல எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறோம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதும் இதையும் எடுத்து வச்சுக்க போறோம். மோர்ட்டார் பெஸ்டான்னு சொல்லுவோம், இடிகள் எடுத்துக்கோங்க. அதுல பூண்டும் சில்லி ஃபிளேக்ஸ், உப்பு, கொத்தமல்லி சேர்த்து நல்லா நசுக்கிக்கலாம். இதோட சூடான எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம ஃப்ரை பண்ண வாழைக்காய் சேர்த்துக்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த கியூப்ஸ இந்த இடிக்கல்ல தான் கிரஷ் பண்ணும். அப்பதான் ட்ரெடிஷ்னலா சூப்பர் டேஸ்டியா இருக்கும். புயர்ட்டோரிக்கோல ட்ரெடிஷ்னலா மொஃபோங்கோ இப்படிதான் செய்வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாழைக்காய் சேர்த்து கிரஷ் பண்ணிக்கிறோம். இதுக்கு மேல ஃப்ரை பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மீட் கூட நீங்க ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிரஷ் பண்ணிக்கணும். சைட்ல இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஃபிளிப் பண்ணீங்கன்னா சூப்பரான மொஃபோங்கோ ரெடி ஆயிடும். இவ்வளவு சிம்பிளா இவ்வளவு டேஸ்டியான ஒரு வாழைக்காய் டிஷ் நீங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு பிடிச்சமான ரைஸோ சப்பாத்தியோட சாப்பிட்டு பாருங்களேன். வேற சைட் டிஷ் எல்லாம் தேவையே இருக்காது. நெக்ஸ்ட் டைம் வாழைக்காய் வாங்கினீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம அக்கா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.